بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதரர்களே, நாம் வாங்கக்கூடிய பொருள்களில் விலை மதிப்புள்ள செல்போன்கள் அடிக்கடி திருட்டாக கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடக்கும். இது மாதிரி திருட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட நம்முடைய விலை உயர்ந்த செல்போன்கள் திருட்டுக்கு உள்ளாக்கப்பட்டால் அதை எவ்வாறு மீட்டு எடுப்பது என்பது போன்ற செய்திகளை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். செல்போன்கள் திருடிவிட்டால் அல்லது திருடுவதற்காக உட்பட்டு விட்டால் அதற்கு முன்பாகவே நம்முடைய விலை உயர்ந்த செல்போன்களில் ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஆன்டி தெஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது. இதை வந்து அந்த நம்முடைய செல்போனில் கைபேசியில் வந்து இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை நாம் வைத்து கொண்டால் அது ஒரு ஆப்ஷனை கேட்கும். என்ன ஆப்ஷன் கேட்டால் ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்பர், அதாவது நமக்கு நெருக்கமான அண்ணன் தம்பி தாய் யாராவது நெருக்கமான இருவருடைய நம்பரை வந்து அதில் பதிவு செஞ்சிடணும். இது ஒரு வகை. எப்போ நம்முடைய செல்போன்கள் துளைவதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய முதன்மையான வேலை இதை செஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம சொன்னால் துளைஞ்சா நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எப்படி எல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய போனை வந்து யாரு வந்து எடுக்கிறாரோ அவர் என்ன செய்வாரு, அதுல இருக்கக்கூடிய சிம் கார்டை எடுப்பார். முதல்ல அதான் செய்வாங்க. திருடிய நபர் உடனே என்ன செய்வாரு, சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவார். சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு அதில் இருக்கக்கூடிய மெமரி கார்டையோ அல்லது சிம் கார்டையோ அவர் எடுத்து விடுவார். எடுத்து விட்டு அவருடைய சிம் கார்டை போடுவார், அவருடைய மெமரி கார்டை போடுவார். அப்படி அவர் போட்டு விட்டால் போடும் போது என்ன ஆயிரும், நாம ஏற்கனவே ஒரு நம்பர் கொடுத்தோம்ல, ரெஃபரன்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய இரண்டு நம்பர்களை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். அப்படி பண்ணதுனால அந்த இரண்டு நம்பர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். என்ன மெசேஜ் வரும், நம்முடைய செல்போனை எடுத்து யார் வந்து அவருடைய சிம் கார்டை பயன்படுத்துகிறாரோ அந்த சிம் கார்டினுடைய நம்பர் இந்த இரண்டு நம்பர்களுக்கு வந்துடும். யாருடைய நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோமோ அந்த உறவினர்களுடைய நம்பருக்கு இந்த இரண்டு எஸ்எம்எஸ்கள் வந்துடும். இது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டால், இப்படி நமக்கு ஒருவேளை ஃபோன் தொலைந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் கஸ்டமர் கேர் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க, சில கேள்விகளை கேட்பார்கள். அதில் முதல் கேள்வி என்னன்னு கேட்டால், IMEI என்று சொல்லக்கூடிய நம்பர் என்ன என்று கேட்பார்கள். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது கம்ப்ளைண்டை வாங்கக்கூடிய அவர்கள் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்ன, IMEI என்று சொல்லக்கூடிய நம்பர் என்ன. அப்ப இந்த IMEI என்று சொல்லக்கூடிய நம்பர்னா என்னது அப்படின்னு கேட்டா, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போனுடைய நம்பர். இப்ப நான் ஒரு போன் வச்சிருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய போனுக்கு ஒரு நம்பர் இருக்கிறது. இந்த போனுடைய நம்பரும் உங்க நம்பரும் ஒன்னான்னு கேட்டா கிடையாது. என்னுடைய போன் நம்பர் வேற, உங்களுடைய போன் நம்பர் வேற. அப்ப இந்த நம்பர் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்கும் பட்சத்தில் இது அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதாக இருந்தால் தொலைறதுக்கு முன்னாலேயே இந்த நம்பரை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நோட்லேயோ ஒரு டைரியிலேயோ ஏதோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான குறிப்பேட்டிலேயோ நீங்க இந்த நம்பரை எழுதி வச்சிருக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது, இது மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இன்னும் சில கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு கடைசியா போன் போட்டது யாரு, ஏன்னா நீங்க தான் அந்த போனுடைய உரிமையாளரா என்பதை சோதிப்பதற்காக கடைசியாக உங்களுக்கு போன் போட்டது யாரு, அல்லது நீங்க கடைசியா யாருக்கு போன் போட்டீங்க, இது மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க. இது ஒரு விஷயம். இப்போ நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய போன்கள்ல இந்த நம்பரை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு ஒரு வசதி இருக்குது. நீங்களே ஒரு ஆப்ஷனை இப்போ நீங்க பயன்படுத்துனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆப்ஷன் சொன்னா, *#06 ரெண்டாவது ஒரு ஆஸ், இதை நீங்க டயல் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல என்ன காட்டும், இந்த நம்பரை காட்டும். இதை நீங்க இப்ப தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இதை நீங்க அவங்க இந்த கஸ்டமர் கேர்ல கேட்டாங்கன்னா இதை நீங்க சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க என்ன செய்யலாம், இந்த நம்பரோடு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் இந்த வகையான போனை யூஸ் பண்ண இந்த நம்பரையும் இந்த விலை கம்பெனியையும் இந்த மாதிரியான தரத்தில் உள்ள இந்த ஆண்டில் உள்ள இந்த போனை நான் யூஸ் பண்ண என்று நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அதை என்ன செய்வாங்க, உங்களுக்கு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்னு போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒரு விஷயம், அதுல பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் போக நீங்க இன்னொரு வசதியும் இருக்குது. என்ன வசதி இருக்குன்னு கேட்டா, IMEI என்று சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்க மெயில் பண்ணலாம். அதாவது COP COP@
bsnl.net என்று சொல்லக்கூடிய இந்த இதுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த நம்பரை நீங்க மெயில் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பதில் மெயில் அனுப்பிடுவாங்க GPRS அதே மாதிரி இந்த இன்டர்நெட் இது மாதிரியான வசதிகளை கொண்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மண்ணடியில் இருக்குது உங்கள் மொபைல் மண்ணடியில தான் இருக்குது அல்லது அம்ஜிகரில இருக்குது அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி எங்கு இருக்குது என்பதை கண்டுபிடித்து சொல்லி விடுவார்கள் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னு சொன்னா சரிங்க 20000 ரூபாய் போன் தாங்க தொலைந்து போனால் பரவாயில்லை என்று நம்ம முடிவெடுக்க முடியாது உங்களுடைய மொபைல் போன்களை ஒருவர் திருடினால் திருடிய ஒருவர் அதை தவறாக பயன்படுத்தினால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதுக்கு நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த தீபாவளியினுடைய பண்டிகையில் கோயம்பேடுல கிட்டத்தட்ட ஒரு 36 நபர்கள்ட்ட வந்து செல்போன்கள் திருட்டு போயிருக்கு 20000 30000 மதிப்புள்ள செல்போன்கள் திருட்டு போயிருக்கு அத போலீஸ்காரங்க பிடிக்கறாங்க பிடிச்சு விசாரிச்சதுல வந்து ரெண்டு பேர் மாட்டறாங்க ரெண்டு பேர்ட்ட விசாரணை நடக்குது இந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க தெரியுமா இங்க இருந்து திருட பெறக்கூடிய இந்த செல்போன்களை மாவோயிஸ்டுகளுக்கும் நக்சலைட்டுகளுக்கும் விற்பனை செய்கிறார்கள் இங்க இருந்து திருடப்பட்ட செல்போன்கள் அங்க 2000 3000 1000 500 னு சொல்லி யாத்திர கொடுத்துருவாங்க மாவோயிஸ்ட் கொடுத்துருவாங்க நக்சலைட்ல கொடுத்துருவாங்க அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஒரு மாவோயிஸ்ட் பயன்படுத்துறான் ஒரு நக்சலைட் உங்களுடைய செல்போன்களை பயன்படுத்துறான்னு சொன்னா அந்த செல்போனினுடைய உரிமையாளர் யார் அப்படினு பாக்கும்போது அது நீங்கள்தான் என்று அறிய வரும்போது பிற்காலங்களில் அறிய வரும்போது அவன் வைக்கக்கூடிய குண்டு வெடிப்புகளோ அவன் செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கோ நம்மள என்ன செஞ்சிருவான் அவன் காரணம் காட்டிடுவான் போலீஸ்கள் அப்படி சொல்லிடுவாங்க நீங்க தான் இவர்தான் இவருடைய போன் தான் இவர்தான் அந்த செல்போன்களை நீங்க வித்திருக்கிறாரு இப்படி ஏதாவது ஒரு தவறான செய்திகள் சொல்லி அதுல நம்ம லாக் ஆயிடக்கூடாது அதனால ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் வந்து தொலைந்து போன செல்போன் கிடைப்பதற்காக நம்முடைய முயற்சி என்பது ஒன்று இன்னொன்று வந்து கிடைக்காட்டாலும் பரவாயில்லை இந்த போன் தொலைந்து விட்டது என்று போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு இந்த நம்பர்கள் நமக்கு பயன்படும் அல்லது நான் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அந்த காலத்துல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நாளைக்கு அதை யார் எப்படி பயன்படுத்தினாலும் அதுல என்னவாகாது நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஆகாது இது ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நாம பிறரை ஏமாத்தவும் கூடாது நம்மளும் ஏமாறவும் கூடாது இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள்ல போதனைகள்ல முக்கியமா ரசூலுல்லா நமக்கு எதை கற்று தர்றாங்க நம்மளும் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது வர்றவன் போறவன் வந்தவன் போனவனுக்கெல்லாம் அநியாயம் செய்யக்கூடாது அதுக்காக நாமளும் அநியாயம் செய்யற மாதிரி நம்ம வாழக்கூடாது நம்மளும் ஏமாளியா ரொம்ப அப்பாவித்தனமா ஐயோ இப்படி நடந்துட்டுங்க அப்படி நடந்துட்டுங்க இப்படி எல்லாம் நம்ம ரொம்ப ஏமாளியாவும் இருக்க கூடாது என்பதை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் இரண்டாவது இது வந்து நம்ம லீகலா சொன்ன சட்டங்கள் இது இல்லாம நடைமுறையாகவே உங்களுடைய செல்போன்களை துளையாமல் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்குன்னு சில நாலேஜ்களை நம்ம இருக்க வேண்டிய கடமை இருக்கு எப்படி எல்லாம் நீங்க தொலைது நீ யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆபீஸுக்கோ ஒரு கடைக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் போகும்போது ஒரு மூணு சேர் போட்டிருப்பாங்க சேர் போட்டிருக்கும் போது நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணும் போது சும்மா இருக்கிறவன் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து படிப்போம் பேப்பரை எடுத்து படிக்கும் போது நமக்கு ஒரு போன் கால் வரும் போன் எடுத்து பேசிவிட்டு நமக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கும்ல அதுல அந்த போனை கொண்டு வச்சிருவோம் நமக்கு வரக்கூடிய போன் காலை அட்டன் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு சேர் காலியா இருக்கும் போது அதுல நம்முடைய சாவி நம்முடைய போன் கோலை வச்சிருவோம் இது மாதிரியும் நம்ம சில நேரங்கள்ல மறதியாக இருக்கிறோம் வெளி இடங்கள்ல நீங்க செல்லும் போது நீங்க போனை எடுத்தால் பையில இருந்து எடுக்கிறீங்க எடுத்து பேசினா பைக்குள்ளதான வைக்கணும் மறுபடியும் சேர்ல வைக்கிறீங்க இது மாதிரியான ஒரு கவனக்குறைவினால்தான் அதிகமாக நம்முடைய செல்போன்கள் என்ன ஆகிறது துளைந்து விடுகிறது இது ஒரு விஷயம் சில இடங்கள்ல நம்முடைய பயணங்கள்ல இது மாதிரி பஸ்ல போறோம் ஏதாவது ஒரு பயணங்கள்ல போறோம் இப்படி போகும்போது என்ன செஞ்சிடறோம் இப்படி எதையாவது ஒன்னு செல்போன்ல பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எதையாவது பாத்துக்கிட்டே இருக்கும் போது மறந்தாப்புல கீழே வச்சு